You are watching Chuck P's Academy. Chuck P's Academy, design your future. In the battle, 12th Standard English, Unit 3, Supplementary 3, The Hour of Truth, Part 4, by Percival Wilde. வாங்க இந்த பார்ட்டில் நாம் இந்த சப்ளிமெண்ட்ரியை பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் மார்தா, ஜான், ஈவி இவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அம்மா மகள் இருவரும் பேசிக்கிட்டு இருந்த அந்த நாடகத்தினுடைய தொடர்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஈவி பேசுகிறாங்க. ஈவின்றது மகள், மார்த்தான்ற அம்மாக்கிட்ட பேசுகிறாங்க. நோ மெதுவாக சொல்கிறான், இல்லை இல்லை, தே டிடின் இண்டிக்ட் ஹிம் அப்படின்றான். அவங்க வந்து அப்பாவை வந்து இண்டிக்ட் பண்ண முடியாது. இண்டிக்ட் அப்படின்றது என்னென்னா குற்றம் சாட்டுதல். அப்பாவை யாரும் குற்றம் சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் தே வாண்ட் ஹிம் டு டெஸ்டிஃபை அகைன்ஸ்ட் மிஸ்டர் கிரஷம். கிரஷாமுக்கு எதிராகத்தான் அப்பா சாட்சி சொல்ல போகிறார். டெஸ்டிஃபைனா சாட்சி சொல்லுது. ஸோ சாட்சி சொல்ல வைக்க போகிறாங்க. அதனால் அவங்க அப்பாவை யாரும் குற்றம் சொல்ல மாட்டாங்க. தேட்ஸ் அ லிட்டில் கன்சோலேஷன் மதர். அது ஒன்று தான் நம்மளுக்கு ஒரு கன்சோலேஷன் அப்படின்றார். கன்சோலேஷன்னா ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயம்ன்றாங்க. ஸோ அதுதான் நமக்கு ஆறுதல். அப்பா எந்த தவறும் செஞ்சுருக்க மாட்டார், செய்யலை. ஏன்னா அவரை தான் சாட்சியாகவே சொல்ல வைக்க போகிறாங்க. அதனால் அவர் மேலே யாரும் குற்றம் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்கிறான். அப்போ இடையில் மகன் வர்றான், ஜான் என்டர்ஸ். ஜான் வந்து உள்ளே வர்றான், அது வந்து என்டர் பண்ணுறான், பண்ணி பேசுகிறான். ஜான் பேசுகிறான், லுக் ஹியர் மதர், வாட் டஸ் கிரஷம் வாண்ட் வித் த கவர்னர். இந்த கவர்னர் அப்படின்றது யாருன்னா நம்ம அவருடைய அப்பாவை தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவரை தான் நம்ம கவர்னர் கவர்னர்னு இவங்க கூப்பிட்டு இருப்பாங்க. அதனால் அவரை கவர்னர் எதுக்கு பார்க்கணுன்றாரு கிரஷாம் அப்படின்னு ஜான் கேட்குறான். அதுக்கு அவனுடைய தங்கை ஈவி சொல்கிறான், ஐ ஹவ் ஜஸ்ட் பீன் ஆஸ்கிங் தேட். இப்போ தான் நான் அதை பற்றி கேட்டுக்கிருந்தேன்னா அப்படின்னு ஜானை பார்த்து சொல்கிறான். அதுக்கு அம்மா மார்த்தா சொல்கிறாங்க, ஐ டோன்ட் நோ ஜான், எனக்கு அது தெரியலையே ஜான் அப்படின்றாங்க. அதுக்கு ஜான் சொல்கிறான், டிடின் யூ ஆஸ்க் ஹிம், நீங்கள் அவர்கிட்ட கேட்டது இல்லையாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மார்தா சொல்கிறாங்க, எஸ் ஐ ஆஸ்க்டு ஹிம், ஆமாம் நான் கேட்டேன். ஹீ டிடின்ட் சே ஜான் ஆங்ஸியஸ்லி, கொஞ்சம் கோபத்தோட சொல்கிறாங்க. அவர் எதுவுமே சொல்லலை ஜான். ஐ டோன்ட் திங்க் ஹீ நியூ ஹிம் செல்ஃப் அப்படின்றான். அவருக்கு தெரியும் அப்படின்றத என்னாலலாம் நம்ப முடியாது. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா அவருக்கு அவரை பற்றி ஐ டோன்ட் திங்க் ஹீ நியூ ஹிம் செல்ஃப், அவருக்கு அந்த விஷயத்தை பற்றி அவருக்கு தெரியும் என்பது எனக்கு நான் அதை பற்றி எண்ணி பார்க்கவில்லை அப்படின்றான். ஐ டோன்ட் திங்க் ஹீ நியூ ஹிம் செல்ஃப், அவரை பற்றி அவருக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே லேட்டஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னா, ஆஃப்டர் மிஸ்டர் கிரஷம் அரெஸ்ட், கிரஷம்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஈவி அண்ட் மார்தா கெட் த நியூஸ் தட் டொனோவன், அனதர் எம்ப்ளாயி ஆஃப் த பேங்க், ஹேஸ் ஆல்சோ லாஸ் ஹிஸ் ஜாப். அதே பேங்க்கில் வேலை பார்த்த இன்னொரு எம்ப்ளாயி, இன்னொரு வேலை பார்த்தவர், அவருடைய ஜாப்பை இழந்திருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்டிருந்தாங்க அம்மாவும் மகளும். டொனோவன் அவருடைய பேர், டொனோவன் அவரும் வேலை இழந்திருக்கிறாருன்றதை பற்றி கேள்விப்பட்டிருந்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, ஈவி கேட்குறா. அண்ட் ஃபாதர், ஜான் சொல்கிறான், ஹீ சேஸ் த கவர்னர் must have known, கவர்னருக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறான். ஈ வில் ஸ்வேர் நோபடி எல்ஸ் டிட், அவர் ஸ்வேர் பண்ணி சொல்கிறாரு.
சத்தியமன்னி சத்தியமாக சொல்லுவார், நோபடி எல்ஸ் டிட், வேறு யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. யு சி ஃபாதர் வாஸ் அ க்ளோசர் டு கிரஷம் தேன், ஏன்னா ஃபாதர் தான் கிரஷம் கிட்ட ரொம்ப நெருங்கி இருந்த ஒரு மனுஷன் அப்படின்னு ஜான் சொல்கிறான். அப்படி சொல்லும்பொழுது அது யார் யார் கூட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனி ஒன் அப்படின்னு அதில் சொல்கிறார். ரொம்ப அவர் கூட நெருக்கமாக இருந்ததில் மற்றவங்களை காட்டிலையும் இவர் தான் நெருக்கமாக இருந்தவர். எனி ஒன் எல்ஸ் தட் புட்ஸ் ஹிம் இன் அ நைஸ் பொசிஷன் டஸ் இட் அப்படின்றார். அதனால தான் அவருக்கு ஒரு நல்ல பொசிஷனை கொடுத்து வச்சுருந்தார் அவருடைய பேங்க்கில், இல்லையா அப்படின்னு ஜான் கேட்குறான். அதுக்கு மாரதா சொல்கிறாங்க, வாட் யூ மீன் ஜான், என்ன உன்னுடைய நீ பேசுகிறதுனுடைய அர்த்தம் தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஜான் பதில் சொல்கிறான், ஃபாதர் இஸ் த ஒன்லி விட்னஸ் அகைன்ஸ்ட் ஜான் கிரஷாம், ஜான் கிரஷாம்க்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரே ஒரு சாட்சி அப்பா மட்டும்தான். அண்ட் மீ நேம்டு, ஏன்னா எனக்கு பேரை வச்சுருந்தார். மீ நேம்டு ஆஃப்டர் ஹிம், அவருக்கு அப்புறமா அதே பேரை எனக்குள்ளே வச்சு விட்டாரப்பா அப்படின்றாரு. ஏன்னா ஜானுடைய முழு பேர் வந்து ஜான் கிரஷம் தான், அவருடைய பாஸோட பேரை தான் தன்னுடைய மகனுக்கும் வச்சுருந்தார் பால்வின். ஸோ ஜான் கிரஷம் பால்வின் அட் யுவர் சர்வீஸ், அந்த சர்வீஸ்க்காக தான் அந்த இதில் வேலை பார்த்ததுனால தன்னுடைய மகனுக்கும் அந்த பேரை வச்சு விட்டார்ல அப்படின்னு மகங்காரன் அம்மா கிட்ட சொல்கிறான். இப்போ மாரதா சொல்கிறாங்க, யுவர் ஃபாதர் வில் டூ ஹிஸ் டியூட்டி ஜான், நோ மேட்டர் வாட் கம்ஸ் ஆஃப் இட், உங்கள் அப்பா அவருடைய கடமையை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார் ஜான், மற்றதை பற்றி அவர் கவலையே பண்ண மாட்டார். நோ மேட்டர் வாட் கம்ஸ் ஆஃப் இட், வேறு எது வந்தாலும் அது அவரை பற்றி அவர் அதை பற்றி கவலைப்படவே மாட்டார். ஸோ அவர் டியூட்டியை அவர் செய்திருவார் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு ஜான் சொல்கிறான், கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் கேப் விட்டு, ஐ நோ இட், எனக்கு தான் தெரியும்ல, அண்ட் ஐ ஆம் நாட் ஷுர் பட் வாட் இஸ் ரைட், என்னால் சரியாக சொல்ல முடியலம்மா எது ரைட்டுன்னு, ஏன்னா தே லுக் அட் ஹிம் இன்குயரிங்லி, ஏன் அப்படி பேசினான்னு மற்ற ரெண்டு பேரும் ஜானை பார்த்தாங்க. தேர்ஸ் ஜான் கிரஷம் க்ரோன் ரிச் இன் 20 இயர்ஸ், கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்குள்ளே ஜான் கிரஷம் மிகப்பெரிய ரிச்சாக வளர்ந்துருந்தார். அண்ட் த கவர்னர் பெக்கிங், ஆனால் நம்ம அப்பாவான கவர்னர் பெக்கிங்னா என்ன, அவர் கீழே வேலை பார்த்துக்கிருந்தார். பெக்கிங் அலாங் ஆஸ் ஹிஸ் செக்ரட்டரி, அவர்கிட்ட வேலை பார்த்துக்கிருந்தார். என்னவாக வேலை பார்த்துக்கிருந்தார் அப்படின்னா செக்ரட்டரியாக வேலை பார்த்துக்கிருந்தார். அட் $60 அ வீக், ஒரு வாரத்திற்கு $60 சம்பளத்தில் வேலை பார்த்துக்கிருந்தார் அப்படின்னு அப்பாவை பற்றி ஜான் சொன்னான். அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க, யுவர் ஃபாதர் நெவர் கம்ப்ளைண்ட், உங்கள் அப்பாவே அதை பற்றி எந்த கம்ப்ளைண்டும் பண்ணவே இல்லையடா அப்படின்றார். அதுக்கு ஜான் சொல்கிறான், நோ தேட்ஸ் ஜஸ்ட் த பிட்டி ஆஃப் இட், அதுதாமா மிகப்பெரிய வருத்தமடையக்கூடிய ஒரு விஷயம், ஹீ டிடின் கம்ப்ளைண்ட், அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. வெல் ஈ வில் ஹாவ் இஸ் சான்ஸ் டுமாரோ, ஏன்னா அவருக்கு நாளைக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்க போகுது, அவர் இதுவரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் அவர் பண்ணலை, ஆனால் நாளைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க போகுது. ஈ வில் கோ ஆன் த ஸ்டாண்ட், ஸ்டாண்ட் அப்படின்றது என்னென்னா அந்த நீதிமன்றத்தில் சாட்சி கூண்டுன்னு சொல்லுவோம், அதை தான் ஸ்டாண்ட் அப்படின்றாங்க. அந்த ஸ்டாண்டும் நாளைக்கு போகிறாரு. அண்ட் வென் ஹீஸ் த்ரூ தே வில் புட் ஜான் கிரஷம் where he won't be able to hurt anybody for a while. அதனால் அவங்க வந்து
ஜான் கிரிஷாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, வேர் ஹீ ஓன்ட் பி ஏபிள் டு ஹர்ட் எனிபடி ஃபார் அ வாயில், அங்கே வேறு யாரையும் ஹர்ட் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா இவர் கூண்டில் போய் சாட்சி சொன்னால் அது நேராக அவரை வந்து ஜெயிலுக்குள்ளே அனுப்பிடுவோம் அப்படின்ற தோணியில் சொல்கிறோம். வாசின் சாட்டிஸ்ஃபைடு வித் அண்டர் பேயிங் இஸ் எம்ப்ளாயீஸ், அவருக்கு அவ்வளோ திருப்தி அடைஞ்சிருக்கிறார் இல்லையா அவர், எதனால் அண்டர் பேயிங் இஸ் எம்ப்ளாயீஸ், அவருடைய அவர்கிட்ட வேலை பார்த்தவங்களுக்கு அண்டர் பேயிங் பண்ணியிருக்கிறார், அதாவது சரியான சம்பளத்தை வழங்கலை, சும்மா அரையும் குறையுமாக தான் கொடுத்துருக்குறார் கொஞ்சம் கொஞ்சமாக. Had to rob his depositors. அது பத்தலன்னு had to rob, ராப்னா கொள்ளையடிக்கிறது, his depositors, சும்மாவே வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் குறையாக கொடுத்துருக்குறாரு, இதில் வந்து அங்கே டெபாசிட் பண்ணவங்க பணத்தையும் இவர் களவாடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறான். Serves him jolly, well right, நல்லா அனுபவிக்கட்டும். ஏன்னா serves him jolly well right, அங்கே போனால் தான் அவர் வந்து இதுக்கெல்லாம் வந்து அனுபவிப்பார் அப்படின்ற தோணியில் அவர் பேசுகிறான். ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் த கிளிக் ஆஃப் அ லேட்ச் கீ அவுட் சைட். லேட்ச் கீனா ஒரு ஒரு தனி சாவி, அந்த சாவி போட்டு திறக்கிற அந்த கிளிக்ன்ற சத்தம் வெளியில் கேட்குது. தேர் இஸ் த கிளிக் ஆஃப் அ லேட்ச் கீ அவுட் சைட் ஈவி மேக்ஸ் ஃபார் த டோர். ஸோ அதனால் டோர் பக்கம் திரும்புகிறாங்க, அவங்க அந்த பக்கம் பார்க்குறாங்க. அப்போ திறந்து வர்றாரு யார், நம்ம தலைவர் அந்த பால்வின். இப்போ ஜான் பார்க்குறான், பார்த்துட்டு ஹலோ டேட் அப்படின்னு போகிறான். ஸோ ஹலோ டேட் அப்படின்னு அவன் போனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எங்கள் சேனல் பிடித்திருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த பார்ட்டில் சந்திப்போம். எப்போதும் உங்களுடன் சாக்பீஸ் அகாடமி. டிசைன் யுவர் ஃபியூச்சர்.